முக்கியமான இந்த விவசாயிகள் தொடர்பான பிரச்சனை தொடர்பாக இந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு கொள்கை இல்லாத அரசாங்கம். இடம்பெயர்ந்து போய்க்க இருந்த பொருளாதாரங்கள் இப்போ திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. ஒரு இரவோடு அதனை மாற்ற முடியாது. 30,000 35,000 பேர் இன்றைக்கு 80,000 இருக்கின்றது. இப்போ வெளிநாட்டிலிருந்து ரக்குமதியான மாடுகளை தான் இப்போ நாங்கள் வச்சிருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் தங்கள்கிட்ட உரம் எடுக்கிற டொலர்ஸ் இல்லை என்ற கையில் அவர்கள் செய்யப்பட்ட அந்த சேதன பசலைகளை பிரட்டி பார்க்கின்றவளோ அது கீழே உட்காமல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மூலிகைகள் இப்போ அழிவில் உள்வாங்கப்பட்டுள்ளது. முதலாவது நடவடிக்கையாக உரப்பாவனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நஞ்சற்ற பொருட்கள் வேண்டும். ஆனால் அதுக்கு மேலே நாங்கள் சாப்பிடவும் வேணும். இருசண்டை நெல்லை வேண்டும்னு சொன்னால் 250 ரூபா வேணும். பகட்டுக்கு ஒன்றே நாங்கள் அறிவிக்கக்கூடாது. விவசாய உணவுப் பொருட்கள் இறக்குமதியை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும். 5 போத்தல் பால் எடுத்தாலும் ஆரோக்கியமாக இருந்தோம். 50 போத்தல் பால் எடுத்து இப்போ ஆரோக்கியம் இல்லாத இருக்கிறோம். இன்றைக்கு பலர் விவசாயத்தை விட்டு இருக்கார்கள். இன்னும் பலர் விவசாயத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். சுகிர்தன், உங்களை பொறுத்தவரையில் சமகாலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. மீனவர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றது, ஆசிரியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றது, அதிபர்கள் சம்பளம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றது, பல கோணங்களில் பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றது. இன்று முக்கியமான இந்த விவசாயிகள் தொடர்பான பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? இன்றைக்கு இந்த நாட்டிலே விவசாயிகள் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு கொள்கை இல்லாத அரசாங்கம். சரியான கொள்கைகளை வகுக்காமல் தங்களுடைய பொருளாதார பலவீனத்தை நிவர்த்தி செய்வதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அதிலே பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு தரப்பு விவசாயிகள். அரசாங்கம் ஒரு இரவோடு இரவாக இயற்கை விவசாயத்துக்கு இந்த நாடு மாற வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டியது எல்லோருடைய கடமையும். ஆனால் ஒரு இரவோடு அதனை மாற்ற முடியாது. அரசாங்கம் இயற்கை விவசாயத்துக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளில் மாற்றங்களை கொண்டு வேண்டும். இறக்குமதியிலிருந்து விவசாய நடவடிக்கையிலிருந்து பல கொள்கைகளை மாற்றம் செய்ய வேண்டும். அதை விடுத்துவிட்டு ஒரே நாளில் உரங்களை நிறுத்தி எங்களுடைய மக்களை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றலாம் என்று சொன்னால் அது உண்மையில முடியாத காரியம். இன்றைக்கு எங்களுடைய இயற்கை விவசாயி இருக்கின்றார். அவர் எவ்வளோ துன்பப்பட்டு இந்த இடத்துல இருக்கின்ற அவருக்கு தான் தெரியும். அவர் இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கின்றவர் எவ்வளோ பிரச்சனைப்பட்டிருப்பார் என்று ஒரு இயற்கை விவசாயம் செய்தவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாளில் எல்லாராலையும் மாற முடியாது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு நாளில் இதை மாற்றாது படிப்படியாக இந்த விவசாயத்தை மாற்ற வேண்டும். மாற்றுகின்ற பொழுது நாட்டில் இவ்வளோ பிரச்சனை வராது. அரசாங்கம் உடனடியாக உரங்களை நிறுத்திவிட்டு இயற்கைக்கு மாறுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி செய்கின்றார்கள். இங்கே வெங்காயத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் எங்களுடைய விவசாயிகள் துன்பப்படுகின்ற பொழுது இந்தியாவிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்கின்றார்கள். இங்கே உரவகைகள் தட்டுப்பாடாக இருக்கின்ற பொழுது எருவகைகள் 30,000 35,000 விட்டு எரு இன்றைக்கு 80,000 விற்கின்றது. அதிலே அவர்களை விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு இந்தியாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்கின்ற பொழுது அவர்களால் சந்தைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஒரு கொள்கை உள்ள அரசாங்கம் என்று சொன்னால் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் அங்கே ரசாயன உரங்கள் பாவிக்கப்படாத பொருட்களா? இல்லை. இந்தியாவிலே சரி பாகிஸ்தானிலே சரி அங்கே இவர்கள் இறக்குமதி செய்கிற பொருட்கள் அந்த நாட்டிலே உரப்பாவனையை பயன்படுத்தி உற்பத்தி செய்கின்ற பொருட்கள். ஆகவே இங்கே உரப்பாவனை நிறுத்திவிட்டு இன்னொரு நாளில் உரப்பாவனையில் செய்யப்படுகின்ற பொருட்களை இங்கே கொண்டு வந்தால் எங்களுடைய மக்களுக்கு நன்மை இல்லை. அதை உணவாக உண்கின்ற மக்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுகின்றது. அதே நேரம் இங்கே இயற்கை முறையில் விவசாயம் செய்கின்ற பொழுது உற்பத்தி செலவு அதிகம். அந்த உற்பத்தி செலவோடு இறக்குமதி செய்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்த முடியாது. இங்கே 180 ரூபாய்க்கு ஒரு கிலோ வெங்காயம் விற்க வேண்டிய நிலையிலே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற வெங்காயம் 120 ரூபா. அப்போ என்ன செய்கிறது இங்கே உற்பத்தியாளர்கள்? அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே அரசாங்கம் கொள்கைகளை மாற்ற வேண்டும். இங்கே இயற்கை உரம் இயற்கை முறையில் விவசாயம் செய்ய போன்றோம்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து செய்கிற இறக்குமதியை நிற்பாட்ட வேண்டும். உணவுப் பொருட்களை நிற்பாட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் வெளிநாட்டிலே இயற்கை முறையிலே செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். அதை விடுத்து இவர்கள் வெளிநாட்டிலே இந்த நாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யலாம் என்று சொன்னால் எங்களுடைய நாட்டு விவசாயிகளால் வாழ முடியும். இதில் ஒரு குழப்பகரமான நிலைமை ஒன்று நிலவுகின்றது. அதாவது முடிந்தளவு இறக்குமதிகளை அவர்களை குறைக்க பார்க்கின்றார்கள். ஏனென்றால் அந்நிய செலவாணி வெளிநாடுகளுக்கு இவர்கள் வாங்கும்போது இங்கே இருக்கின்ற கையிருப்பு இருக்கின்ற டொலர்ஸை தான் கொடுக்க வேண்டும். பல விடயங்களில் அங்கு அத்தியாவசிய பொருட்கள் என்ற பெயரில் பல விடயங்களை தடை செய்துவிட்டு எங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய வளங்கள் இருந்தும் அதாவது உரம் என்பதை சேசன பசலை ஆரம்பிக்கப் போவதென்றால் அது சம்பந்தமான தயாரிப்பு உத்திகள் மற்றும் இயந்திரங்களை உருவாக்க வேண்டும், இது தொடர்பான விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும், பலவருக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். இவ்வாறு பல சிஸ்டம் அமைப்பு ரீதியான கட்டமைப்பை விடுத்து பெருந்தொகையில் வெளிநாட்டு கையிருப்பை இழந்து இறக்குமதிக்கின்ற சூழலை உருவாக்குறார்கள் என்றால் அவர் ஜனதைக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது அந்த இதில் இருக்கின்றதா சுபிச்சை நோக்கு அந்த அவருடைய கொள்கையில் கொள்கை சரி, அந்த சுபிச்சை நோக்குன்ற சரி. இன்றைக்கு தங்கள்கிட்ட உரம் எடுக்கிற டொலர்ஸ் இல்லை என் கையில், அதான் இதை நிப்பாட்டி இருக்கணும். ஆனால் உரம் எடுக்க டொலர்ஸ் இல்லை நிப்பாட்டினால் தனி உரம் அதை நிப்பாட்டி உணவு உற்பத்தி பொருட்கள் பாதிக்கப்படும். அப்புறம் அவற்றை இறக்குமதிக்கு டொலர்ஸ் தேவை. இந்த இயற்கை உரம் செய்ய வேண்டும்னு சொல்லிவிட்டு இயற்கை உரம் எவ்வாறு செய்கிறான்னு மக்களுக்கு தெரியாது. ஏன் விவசாய திணைக்களங்களில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்களுக்கு கூட சரியான முறையில் தெரியாது. அந்த வன்னியிலே பல இடங்களில் 45 நாட்களில் இயற்கை உரம் தயாரிக்கலாம்னு சொல்லுகின்றார்கள். பிறகு அவர்களே வந்து அந்த உரங்களை அவர்கள் செய்யப்பட்ட அந்த சேதன பசலைகளை பிரட்டி பார்க்கின்றவளோ அது கீழே உட்காமல் இருக்கின்றது. அது சொல்கிறாங்க இது நாங்கள் இன்னும் காலம் செல்லத்தான் நாங்கள் இது படிப்படியாக தான் செய்ய வேண்டும் என்று. அப்போ இந்த முறை பெரும்போ நெல்லை எப்படி உற்பத்தி செய்வது? சரி, நெல்லை விடுங்க, அடுத்த உபதானிய பொருட்கள் எவ்வாறு உற்பத்தி செய்வது? ஆகவே அரசாங்கம் இயற்கை முறைமைக்கு மாற வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நஞ்சற்ற பொருட்கள் வேண்டும். ஆனால் அதுக்கு மேலே நாங்கள் சாப்பிடவும் வேணும். ஆகவே அதற்கான படிமுறைகளை மாற்றியமைக்க வேண்டும். முதலாவதாக உரப்பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் அதை செய்தாலே அரைவாசி பிரிஞ்ச முடியும். உரத்தை இறக்கும் இவ்வளவு காலமும் உரப்பாவனை கட்டுப்பாட்டில் இல்லை. எந்த இப்போ நாங்கள் ஒரு வருத்தம்னு சொல்லி போட்டு ஒரு ஃபார்மசிக்கு போனால் அங்கே டாக்டர்கிட்ட துண்டு வேணும். அதே போல் உரக்கடைக்கு போகின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் உள்ள விவசாய உத்தியோகத்தருடைய அறிவித்தலுடன் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ உரம்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த துண்டுடன் அந்த உரங்களை வாங்குவதாக இருந்தால் எங்களுடைய பூமியிலே உரப்பாவனை கட்டுப்படுத்தலாம். இதுவரை அரசாங்கம் அதை செய்யலை. முதலாவது நடவடிக்கையாக உரப்பாவனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். உரப்பாவனை என்ற அதிக அளவு தன்மையாக குறைக்கிறதுக்கும் அதே நேரம் உரப்பாவனையை உடனடியாக நிறுத்தாத நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சனை வராது. உண்மைதான். அதை விடுத்து இதுவரை காலம் நான் அறிந்த உண்மை, சில வயல்களில் ஒரு ஏக்கருக்கு ஒரு அந்த உரம் போடலாம் என்று சொன்னால் அந்த விவசாயிகள் தங்களுடைய விளைச்சல் அதிகரிக்கும் பயிர் வரும் 2-3 உரமும் போட்டிருக்கிறார்கள். அவ்வாறு வழங்கியது பிழை. இப்போ இப்பொழுது அவர்களுக்கு சரியான படிமுறையுடன் முதல் உரந்தர் உரத்தோடு அந்த விவசாயத்தை ஆரம்பித்து மெல்ல மெல்ல மாற்ற வேண்டும். அடுத்த பிரச்சனை இந்த கிரிசனம் இருக்குது. இந்த நெல் உற்பத்தி இயற்கை இந்த உரங்களை பயன்படுத்தாமல் நெல் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்போ இருக்கின்ற அந்த நம்பர் நெல்லுகளை உற்பத்தி செய்ய முடியாது. அவர்கள் விளையாது. இங்கே அவர் இன்றைக்கு செய்கிறார் எங்களுடைய பழங்கால நெல்லுகள்லாம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த நெல் ஒன்று இப்போ இல்லை எங்கள்கிட்ட சனம் விதைக்கிறதுக்கு. இவர்களை போன்று ஆர்வமான இயற்கை ஆர்வம் உள்ளவர்களிடம் அந்த நெல்லுகள் கையிருப்பு இருக்கலாம் மொழியில், மற்றும்படி விதைக்கிறதுக்கு நெல் இல்லை. எல்லாரும் நம்பர் நெல் தான் விதைக்கின்றார்கள். நம்பர் நெல்லுக்கு உரம் தேவை. நாங்கள் பாரம்பரியத்துக்கு மாற வேண்டும்னு சொன்னால் பழைய காலத்திலே நாங்கள் விதைத்த முருங்கன், பச்சை பெருமாள், கருப்பன் போன்ற நெல்லுகள் உற்பத்தி விளைச்சலுக்கு வர வேண்டும். அவதான் எங்களுடைய பூமியில் விளையக்கூடிய இருக்கின்றது. இந்த நம்பர் நெல்லுகள் விளைவிக்க முடியாது. அவர்கள் உரத்துக்கு தான் அது பழக்கப்பட்டது. அதை மாற்ற வேண்டும் அரசாங்கம் முதலில். தொடர்ந்து இது சம்பந்தமாக திரு சுகிதன் அவர்கள் நாங்கள் கதைக்கலாம். இதில் பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. சொல்லுங்கள். இறக்குமதி சம்பந்தமாக நல்ல கருத்து. இல்லை, இன்றைக்கு உளுந்து இறக்குமதி நிப்பாட்டினா பிறகு எங்கள் இடத்துல உளுந்து உற்பத்தி கூடியிருக்கு. உண்மைதான். ஏன் கூடியிருக்குன்னு சொன்னால் முதல் இறக்குமதி செய்ய உளுந்து 250 ரூபா. எங்களோட விவசாயிகள் அதுக்கு உற்பத்தி செய்து விற்க முடியாது. இன்றைக்கு 550 ரூபா. எங்களோட விவசாயின்ற உற்பத்தி செலவாதிரிக்கு அவன் உற்பத்தி செய்கிறான். அந்த உளுந்து பயறு மஞ்சள் இஞ்சி என் உற்பத்தி இல்லாமல் போனான்னு சொன்னால் அரசாங்கம் இறக்குமதி செய்தால் அரசாங்கம் அப்போவே அதை இறக்குமதி செய்ய விட்டுருந்தால் எல்லோரும் உளுந்து உற்பத்தி செய்திருப்போம். என்ன சொன்னால் உற்பத்தி செலவு கூட சந்தைப்படுத்தக்கூடிய இருக்குது. இதாண்டைக்குள்ள பிரச்சனை. அரசாங்கம் சில நல்ல திட்டங்களை கொண்டு வேண்டும்னு சொன்னால் கொள்கை ரீதியாக மாற வேண்டும். இன்றைக்கு அரிசி ஒரு ஏக்கருக்கு 50 மூடை உற்பத்தி செய்த அரிசி 20 மூடையாக மாறும் என்று சொன்னால் அவனோட உற்பத்தி செலவு அதிகரிக்க போகுது. ஆனால் அரிசி இந்த கேள்வி காணாமல் இருக்க போகுது. நிரம்பல் காணாமல் இருக்க போகுது. எங்களோட நாட்டில் அரிசி பற்றாக்குறை ஏற்படும். அரிசி பற்றாக்குறை ஏற்படைக்க இறக்குமதி செய்ய இறக்குமதி செஞ்ச அரிசி இந்த விலை குறைவாக இருந்தால் எங்களுக்கு இந்த 20 மூடை அரிசிக்கு நாங்கள் விற்கலாம் போகும். விற்காட்டி என்ன செய்ய போகிறான் விவசாயி? இந்த உளுந்து பயறு மஞ்சளை விட்டது போல் அவன் நெல் விதைக்கிறேன் விட போகிறான். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அரிசி உற்பத்தியில் நாங்கள் தன்னிறைவாகத்தான் இருக்கின்றோம். இல்லை, இறக்குமதி செய்யிருந்தானே போன வருஷம் இறக்குமதி அரசாங்கம் கடந்த நிகழ்ச்சியில் அரிசி விலை காணான்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருந்து எத்தனையோ மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யலாம். நாட்டுக்கு இறக்குமதி பண்ணிருக்கலாம். அதாவது நாட்டுக்கு தான் நான் சொல்றேன். வடமானத்தை பொறுத்தவரை உற்பத்தி செய்யற நெல் ஒன்று மிஞ்சி எடுக்க இல்லையே. எத்தனை எங்களோட மக்கள் உற்பத்தி செய்யற நெல்லுல எத்தனை விதமான நெல் எங்கண்ட இங்கே உள்ள மில்லு எடுக்குது. எல்லாம் தெற்கில் என்ன எடுத்தோன்னு வேணும். எங்கே உற்பத்தி செய்தாலும் அது நாட்டின் தேவைக்கு தான் பயன்படுத்தப்படுது. நாட்டில் அரிசி பற்றாக்குறை வரைக்க நாங்கள் எங்களுக்கு தனி அரசு இல்லையே. इतना पदक वचर इंकी ना नैल वेट नेरब और वयल्क पाता नाटि पल्वर प्रदेश मुद्दा वह नैल नैल को आगे पाककूड़ा नाटिल और उपाक अभी बाधिक नाव वड़क मकुतर वजह अल वाणा तनि मुझे नैल मुद्दा वड़क मेवेपा आगे पाकाम नाटि उपाटा अभी बाधिक आगे नाट उपाटा विले कूट वी वो सब नेर नैल उत्पत्ति का कृष्ण नैल वे इरूटी इरूर रूप वे उन्मेल उन्न नैल सापिटा आरोक्यम आना नूर रूप की मरीसी कैसे नूर रूप तमें वंडीन अगर मकल मेल माट इन पल माक विवसाय प्रच्न आगे அரசாங்க அப்படி எட்கைக்கு மாற நேரத்துல நாங்கள் பழைய முறைமைக்கு மாற வேண்டும் அதை ஒரு நாள்ல மாற முடியாது 100% நாங்கள் நஞ்சற்ற உணவை உட்கொள்ள வேண்டும் ஆனா அந்த நஞ்சற்ற உணவை ஒரு நாள்ல மாற்ற முடியாது முதலாவதாக வலுமான இறக்குமதியை நிப்பாட்டினாங்கட வியாபாரிகள் போராட மாட்டார்கள் 60000 ரூபாய்க்கு உரத்தை வேண்டி 60000 ரூபாய்க்கு எருவை வேண்டி உற்பத்தி செய்வார்கள் உற்பத்தி செய்றவங்க வெங்காயம் 1 கிலோ 200 ரூபாய்னு சொன்னால் அவர்கள் 200 ரூபாய் விக்கலாம் வித்தவர்களுக்கு நட்டம் வராது அவர்கள் விற்க முடியாதபோது ரோட்டுக்கு வருகிறார்கள் நாங்கள் செய்த உற்பத்தி பொருட்களை விற்க முடியவில்லை அரசாங்கம் முதலாக தன்னுடைய கொள்கையை மாற்ற வேண்டும் வெறுமனவே ஒரு பகட்டு கொண்டு நாங்கள் அறிவிக்க கூடாது கடந்த அரசாங்கம் அறிவிச்சது கூட 3-4 வருஷம் அறிவிச்சு என்ன செய்தவே மாற்ற இல்ல ஆர்வமுள்ளவங்கள மாற்றி இருக்கணும் சாதாரணக்கள மாற்ற இல்ல அப்படியே நேரத்தில் இப்படி மாற்றினாதால் மாற்றப்படும் என்ற ஒரு இப்படி மாற்ற வேணும்னு சொன்னா நிர்வாகத்தில் ஒரு பயர் உளுந்து மாதிரி அவங்க உற்பத்தியை விட்டுட்டு போக கூடாது வெங்காயம் 120 ரூபாய்க்கு வரேன்னா அர்த்தம் ஒரு எங்கடா கொடுத்தா வெங்காயமே காட்டி வெங்காய உற்பத்தி இல்ல போடு அப்ப நாங்க சொல்றோம் என்ன அப்படி சொன்னா ரக்குமதி நிப்பாட்டு வெங்காயம் ரக்குமதி நிப்பாட்டு அரிசி ரக்குமதி நிப்பாட்டு உருளைக்கிழங்கு ரக்குமதி நிப்பாட்டு அரசாங்கம் நிப்பாட்டுச்சுன்னா எங்கட தொழிலாளர் எங்கட உற்பத்தியாளர் தேவை இல்ல வன்னி நாங்கள் வடக்கு தனியே ஒரு சனி நிர்வாகம் இருக்கின்ற பொழுது எங்க பஞ்சம் இல்லன்னு சொல்லிந்தாரு உண்மை ஏன்னு சொன்னா எங்கட உற்பத்தி எங்களுக்குள்ள இருந்தது வேற குறைந்த விலையில ஒரு உற்பத்தி பொருட்கள் வர இல்ல இன்னைக்கு என்ன நடக்குது இங்க நாங்கள் உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்றோம் 180 ரூபாய் செலவு பாகிஸ்தான்ல இருந்து கிழங்கு வருது 110 ரூபாய்க்கு என்ன செய்றாங்க உற்பத்தியாளர் ஒண்ணுமே செய்யல எங்கட வியாபாரி ஒண்ணுமே செய்யல ஆகவே அரசாங்கம் முதலாவதாக இறக்குமதி உணவு பொருட்கள் இறக்குமதியை தடை செய்து மூடிய பொருளாரம் சந்திரி முதலாளர்கள் மூடிய பொருளார கொள்கையிலே வியாபாரிகள் வீடு கட்டியிருந்தார்களே வெளிநாட்டில இருந்து ஒரு பொருளும் வர இல்ல इंज विवसाय उत्पत्ति तेज उत्पत्ति से विपने मकलता इंक अंद इंकी विवसायते विवसाय उणुपी அரசாங்கம் तड़े तड़े விவசாயிகளை கொல்ல முடியாது விவசாயிகள் விவசாயிட்ட மாறிட்டே பல அபார சில விடயங்கள் செய்யும்போது கூட அது அரசியலாக்கப்படுகின்றதானே இந்த மஞ்சள் தடை உளுது தடை அபார தானே பல அரசியல் வந்தது இன்றைக்கு எங்கசன மஞ்சள் உற்பத்தி செய்தானே ஆரம்ப கட்டத்தில் பாரிய எதிர்ப்புகள் இருந்தது இன்று உற்பத்தி எதிர்ப்பு வந்தது இல்ல சாப்பிறதுக்கு இல்ல சாமான் அதால எதிர்ப்பு வந்தது ஒருதனுக்கு சாப்பிற சாமான் விராட்டி எதிர்ப்பு வரும் எங்கண்ட விவசாய 6 மாசத்துல அதை உற்பத்தி செய்து 500 ரூபாய்க்கு கேக்கண்ட ஒருதன் 500 ரூபான்னு பாக்க இல்ல உளுந்து வண்டின வடை இருக்கு எல்லா கடையிலும் வடை இருக்கு எல்லா வீட்லயும் தோசை இருக்கு ஆனா முதல் தோசையும் வடை இல்ல போனது இப்போவும் சொல்றோம் இந்த எதிர்ப்புகளை நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் மக்களை எதிர்ப்புகளை மீறி அரசாங்கம் இந்த இறக்குமதிகளை தடை செய்து மாற்றிட கொன்ற வேண்டும் இப்போ ஒரு விஷயம் இப்போ நீங்க கிறிஸ்டியனுடைய அரிசி 200 ரூபாய் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருந்தீங்க சேதன பசலை அற்ற நிலையில் செயற்கை உரங்களை பயன்படுத்துவது 100 ரூபாய் இந்த இடத்தில் கேள்விகள் இங்கே அதிகமாக இருக்கின்றது கொஞ்சம் கால நீட்சி उत्पत्ति तिरन पल सेदन पसलियाल अधिकरिक्कुम्पोधु एल्लारुमे ओरु सम निलैयिल वरत्ताने वायिप्पु इरुक्किरदु आना अधे नेरम विवसायी विवसायत्तै विट्टुट्टु पोगादवडियुम पाक्कणुम अंगेन सोन्नदु पोल अदत्तान नींगा इरुवरुम सोल्लियोडे अदु 20 30 40 ओन्न कुरैक्क वेण्डुम अदत्तान नांगा सोल्लुगिरोम इदै அரசாங்கம் ओरु कोल्गै रीतियाग आरंभत्तुल तान ओरु कोल्गै रीतियाग ओरे नाळ्ल कुरैक्क कूडादु सर इंदैक्कु नांगल 80 विधमान उरत्तै इरक्कुमति सेय्योम அடுத்த வருஷம் 60 விதமான இறக்குமதி செய்வோம் அதே நேரம் வெளிநாட்டில இருந்து இறக்குற பொருட்களின் அளவையும் இறக்குமதி குறைப்போம் அடுத்த வருஷம் 40 விதம் கடைசியில எங்கட வியாபாரி புள்ள ஏற்கே வியாபாரம் செய்யப்றான் எந்த பொருளையும் இறக்குமதி செய்ய விட போறோம் சரி இத விட்டுட்டு 100 விதம் உரம் இல்லை நீ 100 விதம் உற்பத்தி செய்ய முடியான்னு சொன்னா பல வியாபாரிகள் இன்னைக்கு பல வியாபாரத்தை விட்டுட்டு இருக்கார்கள் இன்னும் பல வியாபாரத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் ஏன்னு சொன்னா நட்டப்படையலாதே ஒவ்வொருமே தொழில் செய்யறது நட்டப்படுறதுக்கு இல்ல அவன் தன்ன வீட்டுக்கு தேவையான மட்டும் செய்து விட்டுடுவான் ஆகவே அரசாங்கம் ஒரு கொள்கை ரீதியாக உரத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஐயா சொல்ற பல மாற்றங்களை ஒரு படிப்படியாக ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகள் செய்து முடிக்க வேண்டும். வெறுமனே அறிவித்து போட்டு விட கூடாது. உண்மைதான். இருந்தபோதும் பல நாடுகளில் பல எக்ஸாம்பிள் தியரிஸ் கொஞ்சம் இருக்கிறது. அண்மைய நாட்டில் வேளாண்மை சட்டம் ஜிஎஸ்டி சேஞ்ச் பண்ண மாநிலங்களிலான பிரச்சனைகள் கூட அவ்வாறு தான். ஆனால் இன்று கூட இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அது வேறு நோக்கத்தில் நடத்தி செல்கின்றது. ஆனால் அவ்வாறு அந்த நிபுணர்கள் குழாமல் இருக்கின்ற அரசியந்திரம் என்பது வேறு, இங்கே தனி தலைமைக்குள்ளால் நிர்வகிக்கப்படுகின்ற கோட்பாடுகள் என்பது வேறு. மூலிகை தோட்டம் இயற்கை வழியில் நீங்கள் கடுமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமகால பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய பார்வைகள்? எங்கட மூலிகை எங்கட நாட்டில் நாங்கள் விளையக்கூடிய மூலிகைகளை சமகாலத்தில் அழிவுக்கு உள்ளாகிவிட்டோம். ஆனால் அழித்ததுக்கு காரணம் நாங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் 2016 ஆண்டு நான் துவங்கினது இருந்து மூலிகை உற்பத்தி செய்த நான் அது 2015 2016 2021 எல்லாருக்கும் இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் இந்த சங்கிலியன் தோப்பு அதாவது யாழ்ப்பாணம் அது முழுக்க எல்லாரையும் கொண்டு போய் நாங்கள் வச்சு அறிவுறுத்தி இப்படித்தான் எங்களோட மூலிகை இருக்கணும், இயற்கையாக செய்து நாங்கள் சாப்பிடணும் என்று சொல்லி தான் எடுத்தது. அடுத்த இடம்பெயர்ந்து போய்க்க இருந்த பொருளாதாரங்கள் இப்போ திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. இப்போ காங்கந்துறையில் இருந்து கீரமலையிலே தொடர்பாக கத்தாழை இருந்தது. அது ஒரு முக்கியமான பொருள், மூலிகை பொருள் என்று சொல்லி அதை திட்டமிட்டு அழிச்சாச்சு. அடுத்தது முள்முருங்கையை அதுக்கு ஏற்கனவே அழிச்சாச்சு, கிளிச்சொறையாகவும் அழிச்சாச்சு. இது திட்டமிட்டு எங்களால் அழிக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கத்தால் அழிக்கப்பட நிர்பந்திக்கப்பட்டது. ஏனென்றால் இதிலிருந்து தமிழன் உயிர் பெற்றிடுவான் என்று ஒரு நோக்கோடு அது அழிக்கப்பட்டது. ஆனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இது அழிவுக்கு காரணம் பின்னணியில் எங்கடியாக்கள் இருந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் மூலிகை என்று சொல்கிறது ஒரு உயிர் காக்கும் பொருள். அதை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மூலிகைகள் இப்போ அழிவில் உள்வாங்கப்பட்டுள்ளது. அடுத்த இப்போ நாங்கள் செய்ய போகிற இடங்கள் இதுகளை நாங்கள் பார்க்க போனால் எங்களுக்கான வளங்களை நாங்கள்லாம் தேட முடியாது. இப்போ அது இயற்கை விவசாயம் என்றாலும் அப்படித்தான். இப்போ இயற்கை விவசாயம் செய்துண்டு வந்து போனாலும் எங்களால் இதையும் இப்போ தன்னிச்சையாக செய்யலாதுண்டு ஒரு மனமாட்டம். என்னோட ஆடு இல்லை, நாட்டு மாட்டே அழிச்சு போட்டோம், நாட்டாட்டை அழிச்சு போட்டோம். இப்போ வெளிநாட்டிலிருந்து ரக்குமதியான மாடுகளை தான் இப்போ நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுக்கு மேட்ச் இல்லாமல் இதையும் செய்யலாது. அடுத்த மேட்ச் இது போட்ட மாட்டுன்ற சாணத்தை எடுத்து இந்த மாதிரி போடுறது. நாட்டு மாடு இருந்திருந்தால் எல்லா வளங்களையும் கொண்டு வந்திருக்கும். அதுன்ற யூரின் இந்த மாதிரி எடுக்கிறது அது திட்டமிட்டு செய்தது யார்? நாங்கள் தானே. 5 போத்தல் பால் எடுத்தாலும் ஆரோக்கியமாக இருந்தோம். 50 போத்தல் பால் எடுத்து இப்போ ஆரோக்கியம் இல்லாமல் தான் இருக்கிறோம். குடிசைக்கு தான் நடுமையாக இருக்கிறோம். அவன் வித்தது நாங்கள் வேண்டினோம். நாடு மாடுங்க, நாட்டாடுங்க யாரும் சொல்ல முடியுமோ? அதே மாதிரி தான் மூலிகையும் திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. அப்போ என்னட்டு நாங்கள் இயற்கையில் விவசாயம் செய்கிறோம். முதல் ஒரு குடும்பத்தில் இருந்தால் ஒரு நாட்டு மாடு வேணும், நாட்டு ஆடு வேணும், நாட்டு கோழி வேணும். ஆட்டையும் அழித்து மேஜை வெளிநாட்டிலேருந்து மேஜையை இறக்கி அதுக்கு மேஜைக்கான மாட்டை இறக்கினா என்ன செய்யலாமா விவசாயம்? இதை அரசு தான் அரசு சார்ந்த கண்டிப்பாக இந்த உங்கள் விடயங்கள் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் எதிர்கால தலைமுறைக்கு முன்னோக்கி செல்வதற்கான ஒரு வழிகாட்டலாக இருக்கும்.